தமிழ்நாடு அரசுலருந்து எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது ஐடி டிப்ளமோ என்ன டிகிரி படித்தவங்களுக்கு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு அதிகாரப்பூர்வமான வேகன்சி தான் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கனா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்படின்னு போட்டிருக்கும் டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டீஸும் பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் இருக்குது இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும் சரி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்துக்கிட்டே போயிடுவோம் செமி ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி இருக்குது நீங்கள் எட்டாவது பர்சன் தான் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரிண்டிங் அண்ட் டையிங் இது சம்பந்தமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெய்லரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் அண்ட் டிராயிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க மட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி யாருக்குமே கிடையாது அதனால் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்மேன் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்குது இதுக்கு நீங்கள் பத்தாவது தான் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சில்க் சேரீஸ் இருக்குது பார்த்தீங்களா இல்லை காட்டன் சாரீஸ் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு நெசவு பண்ண தெரியும் சரியா நெய்ய தெரியும் தெரிஞ்சு அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசிட்டியில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கங்க முப்பத்தஞ்சு வயசு வரை இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட் இருக்குது மேனேஜர் போஸ்ட்லேயே ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா பிகாம் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு ஆஃபீஸர் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பிகாம் தான் முடிச்சிருக்கணும் நாலு வருஷம் வந்து அக்கௌண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் சூப்ரிடென்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிகிரி நீங்கள் முடிச்சாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு வேக்கன்சியும் இருக்குது மேனேஜர் பார்த்தீங்கன்னா பேசன்ஸ் ஆர்டல்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி இருக்குது இதுக்கு எம்ஏ எம்எஸ்சி எம்காம் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிகிரின் எஜுகேஷன் சரியா பிஎட் முடிச்சிருக்கணும் பண்ணிக்கிறேன் அது தான் உங்களால் அதுக்கு அப்ளை பண்ண முடியும் அஞ்சு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஜேபக் ஃபார்மேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா கரண்டில் வச்சுக்கோங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே சொல்லலை நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேல்ரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து சேஞ்ச் ஆகுது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் பி லெவலில் இருக்கிற போஸ்ட்டுக்கு வந்து நாற்பதாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு சேல்ரி இருக்கும் குரூப் சிக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு சேல்ரி இருக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு வேக்கன்சி இருக்குது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து சில முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு அதை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து இங்கே தெரியற இந்த வீடியோவை கிளிக் பண்ணினா அந்த டீட்டெயில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்.